கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கடந்த மாதம் முதல் அடுத்த மாதம் வரை 2.9 டிரில்லியன் டாலர் தொகையை கடன் வாங்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அடுத்த மாத இறுதி வரை அமெரிக்க கருவூலத்தில் 800 பில்லியன் டாலர் அளவிற்கு மட்டுமே இருப்பு உள்ளதை அடுத்து இத்தொகையை திரட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தில் 14% அளவிற்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக செலவு செய்ய மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 3.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஏற்படும் என்று கடந்த மாதம் அமெரிக்க நிதித்துறை கணித்துள்ளது.